ஹே காய்ஸ், நான் தான் பார்த்தீங்கன்னா உங்கள் வில்லனில் பேசுகிறேன். என்னென்னா இது மேலே படுத்துட்டேன்னு கேட்டிங்கன்னா இவங்களை அலைவியும் அப்படியே இந்த ஜோனையும் பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் என் மேப்பில் ஆக்சுவலி என் மேப்பிலங்கிற பாருங்க, என் லாபியில் எவ்வளோ காரு எவ்வளோ மான்ச்சட்ருக்கு போயிட்டுருக்கிறதையும் பார்த்துக்கங்க. நான்லாம் சத்தியமாக நேற்று நைட்டு செம்ம மனோட வச்சிருக்கா லைட்டாக, என்னடா இது லாபிலாம் இவ்வளோ டஃப்பாக வருதுன்ட்டு இருந்தது. எனக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே சொல்ல முடியல, என்னடா லாபி இவ்வளோ டஃப்பாக வருது என்னடா பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு எப்படா ப்ளஸ் பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருப்பேன். சரி எப்படியாச்சும் இந்த மேட்ச் ப்ளஸ் பண்ணுண்டான்னு நினச்சிட்டு நானும் பார்த்தீங்கன்னா ப்ரோ ஜோன் சரி ப்ரோ கொஞ்சம் சேஃபாக ஆடு ப்ரோ, என்னால் எதுவும் பண்ண முடியாது ப்ரோ, என்னை எப்போ வேணாலும் அடிக்கலாம் ப்ரோ, அலைவை பாரு ப்ரோ, 34 இருக்கு ப்ரோ, என்னால் சத்தியமாக எதுவும் பண்ண முடியாது ப்ரோன்னு சொல்லிட்டு இருப்பேன். அவரும் பார்த்தீங்கன்னா ப்ரோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னு அவரும் சொல்லிட்டுருப்பாரு. சரி நானும் இது மேலே படுத்திருப்பேன், எவ்வளோ நேரம் என்னை அடிக்காமல் இருப்பாருன்னுட்டு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ பேர் இங்கே பாருங்களேன், எல்லாருமே மான்ஸ்டர் ட்ரக்கில் தான் சுற்றுறாங்க. சத்தியமாக எனக்குலாம் செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. சரி நம்ம வீடியோ கேரளா புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ண வந்தால் லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ நம்ம போகிற கிராண்ட் மாஸ்டர் லாபி ரீஜன் லாபி எல்லா லாபியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சீக்கிரமாக வரும். சரி என்னையே பார்த்தீங்கன்னா ஊசி குத்துறதுக்குள்ளே அடிச்சு முடிச்சிடுவாங்க. நம்ம டீமில் என்ன ஜோன் சரியவர் மட்டும்தான் உயிரோடுப்பார் ப்ரோ. மான்ஸ்டர் ட்ரக்கு போடு ப்ரோ, அப்போ தான் ப்ரோ கதை இருக்கும்னு சொல்லுவோம். மான்ஸ்டர் ட்ரக்கும் அவரும் பார்த்தீங்கன்னா வந்து ஏர்ட்ராப் மூலயமா மான்ஸ்டர் ட்ரக்கையும் போட்டு எப்படி எடுத்துருவார் ப்ரோ, எப்படியாச்சும் சுற்றிட்டு ப்ரோ பிளேஸ்மெண்ட் மட்டும் பிடிப்புறோன்னு சொல்லிட்டு இருப்பேன். அவரும் பார்த்தீங்கன்னா மெடிக்கெட்லாம் போட்டு அவரால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா போராடுவார் ப்ரோ. நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன் ப்ரோ. ஏன்னா இங்கே பாருங்கள் 21 அளவு வந்துருச்சு இந்த ஜோன்லாம். சத்தியமாக 21 அளவுலாம் சத்தியமாக ரொம்ப கஷ்டம். இங்கே பாருங்கள் எல்லோரும் சுற்றி குளோல் 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 போட்டு எல்லாருமே சோலோ சோலோ பீஸாக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நாங்களாம் டெத் ஆனால் 20வது பிளேஸ்மெண்ட்ச்சு, அது பேர் என்ன 10வது பிளேஸ்மெண்ட்னு சொல்லிவிடுவாங்க. ப்ளஸ்ஸே சுத்தமாக ஆகாது ப்ரோ. எதனால் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணு ப்ரோ, குளோவெல்லாம் குத்தி தூக்கி எரி ப்ரோ, எல்லாரையும் அடிச்சு திறந்து ப்ரோன்னு சொல்லுவேன். எப்படி ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஜோன் வழியை தள்ளிட்டு வரேன், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பண்ண தப்பே காரை நிப்பாட்டுவார். கார் மேலே ஒருத்தன் ஏறி பார்த்தீங்கன்னா என் டீமேட்டை பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிருவார். அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா சரி திரும்ப இவர் பார்த்தீங்கன்னா இறங்கி போய் இறங்குப்புறோம்னு சொல்லுவோம். அவர் இறங்குவார், இறங்கி இந்த இடத்துல இவ்வளோ அளவு இருக்குது சும்மா விடுவானுங்களா அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு பக்கெட் அடிப்பானுங்க, எல்லாருமே அழுத்தி பிடிச்சி எப்படியே முடிச்சுட்டுருவானுங்க. இங்கே பாருங்கள் காரில் ஃபீலிங்லாம் பண்ணிட்டு போகிறான். எப்படியே பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் ஏதோ ப்ளஸ் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்துடுச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா செம்ம வெறி ஆயிடுச்சு ப்ரோ. இந்த மேட்ச் அடிச்சு அவனு ப்ரோ இல்லைனா ஆஃப்லைன் போகணும் ப்ரோன்னு என் டீமேட்டை சொல்லிட்டு கொஞ்சம் வெறிய ஆடுங்க ப்ரோன்னு எல்லாரையும் திட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த மேட்ச் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒழுங்காக விளாடுவோமே. நம்ம பார்த்தீங்கன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் மேட்ச் ரீஜன் பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் பார்த்துருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் லைக்கை போட்டிருக்கேன். நான் நேற்று பார்த்தீங்கன்னா வீடியோக்கு ஒரு 3K லைக் வரும்னு எதிர்பார்த்தேன், 3K லைக் வரல. இன்றைக்கு வீடியோ வச்சா 3K லைக் வருதான்னு வெயிட் பண்ணி பார்க்குறேன். முடிஞ்சளவு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. அதுக்கப்புறம் நானும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை பாருங்கள். சத்தியமாக நான் இருந்த டென்ஷனுக்கு போட்டு நான் எடி அடிச்சிருப்பேன் எனிமையெல்லாம். சரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் ஃப்ரீஸை தூக்கி போடலான்ட்டு ஃப்ளாஷ் ஃப்ரீஸை தூக்கி போட்டு நான் பார்த்தீங்கன்னா எனிமிக்கு கொஞ்சம் டேமேஜ் ஆகும், அப்போ தான் உங்களுக்கு பயப்படுவானுங்கன்னு நான் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் ஃப்ரீஸை தூக்கி போட்டுருவேன். ஃப்ளாஷ் ஃப்ரீஸை தூக்கி போட்டு நம்மளும் மெடிக்கல் சுற்றணும், நம்மள்ட்ட ஹெல்த் இல்லைன்னு நானும் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சுற்றிட்டு இருப்பேன். இந்த இடத்துல நான் வைப்பேன் பாருங்கள், லேண்ட்மைன் கரெக்டாக வைப்பேன், கரெக்டாக வந்து என்கிட்ட அடி வாங்குவானுங்க. சரி என் டீமில் கண்மணி டவுன் ஆகிடுமா, சரி இவன் பார்த்தீங்கன்னா லேண்ட்மைனில் குத்து வாங்கிட்டு வருவான், நான் பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் டேமேஜ் கொடுப்பேன். எப்படியே பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிடுவான். சரி டவுன் ஆனவனை க்ளியர் பண்ணலான்ட்டு க்ளியர் பண்ணிவிடுவேன். ஏன்னா உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்குவாடே இருக்கானுங்க, அதனால தான் பார்த்தீங்கன்னா டவுன் ஆனவன் க்ளியர் பண்ணிவிட்டு அவனுக்கு பார்த்தீங்கன்னா தொத்திட்டே இருப்பானுங்க. மனோஜ் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட்டு ப்ரோ ஏ நீ வெளியே வந்தாடுறா தான் பேக்கப் தர முடியும்னு சொல்லிட்டு இருப்பான். நானும் இவங்கள்ட்டேருந்து பேக் அடிச்சு இன்னிலெல்லாம் போட்டுட்டு ஓடிட்டு இருப்பேன். அவனுக்கு துரத்திட்டே இருப்பானுங்க. எனக்குலாம் பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. சரி சூப்பர் இன்ஹேலர் போகிறா அதுவாது ஹெல்த் ஏறிட்டே இருக்கும்டான் நானும் சூப்பர் இன்ஹேலர் போட்டு ஓடிக்கிட்டே இருப்பேன். சரி எவனாச்சும் நேராக வருவான்னு பார்த்தா கடைசியாக பார்த்தீங்கன்னா எல்லாம் மனோஜ் கிட்ட போயிடுவாங்க. மனோஜ் எப்படியாச்சும் அட்ரா அடிச்சிடணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். அவனு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அது பேர் என்னது குளோபல் மெல்ட்டர்லாம் போட்டுட்டு ஃபைட் எடுக்கலாம்டா, உள்ளே எவனாச்சும் வந்தானா கரெக்ட் கரெக்டுன்னு வச்சு அழுத்திடலாம்டான்னு சொல்லிட்டு இருப்பான். நான் பார்த்தீங்கன்னா தேவை வெளியே போய் மாட்டிப்பேன். இந்த இடத்துல பாருங்க, நான் வெறும் 20 ஹெல்த்தை வச்சு நான் எப்படிலாம் இவனுங்களை அடிக்கிறேன்னு பாருங்களேன். சரி ஒருத்தன் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிருவான். எப்படியே மனோஜ் பார்த்தீங்கன்னா அவனை டவுன் வச்சுட்டுருவான். இன்னொருத்த வரும் அழுத்தராண்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வேற லெவலில் அழுத்தம் மனோஜ் வாசிகள் போட்டுருவான். சரி இன்னொருத்தர் இருக்கிறான் ஸ்கைலர் வேறு போட்டுவிட்டான் அழுத்தராண்டு இவனையும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பார்த்தீங்கன்னா வந்து என்னால் முடிஞ்ச அளவு டேமேஜ் கொடுத்துட்டு இன்னும் விடக்கூடாதான் ஏறி போய் அழுத்தராண்டு இவனையும் பார்த்தீங்கன்னா எப்படி வேற லெவலில் பார்த்தீங்கன்னா டவுன் வச்சுருவான். இன்னும் ஒரே ஒருத்தன் தான் இருப்பான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சரியான மிஸ்டேக் பண்ணிவிட்டுருவோம். இவ்வளோ பேரை அடிச்சுட்டு நேராக போய் மாட்டிப்பேன். நான் மட்டும் நேராக போகாமல் கொஞ்சம் குளோவால் என்கிட்ட கிடையாது, குளோவால் போட்டு போனால் குளோவால் என்கிட்ட கிடையாது, வேறு வழி இல்லை. டக்கு டக்குன்னு ட்ரெஸ் பண்ணி தான் அவனும் டாக்ஸியாக கேரக்டர் இருந்தேன்னா எப்படியாச்சும் ஏறி போய் அடிச்சிருக்கலாம். என்கிட்ட டாக்ஸியாகவும் கிடையாது, ஸ்கில்லாக தான் இருந்தது. அவனும் பார்த்தீங்கன்னா அவன் டீமேட் எல்லாத்தையுமே ஹீல் பண்ணிட்டான். ஏ என்னடா இது, எல்லாருமே ஸ்குவாடாக இருந்து அடிக்கிறானுங்க, நம்ம பர தனியாக போய் மாட்டுறோம்டா, ஒழுங்காக விளாடுங்கடா, ஸ்குவாட் கூட வந்து விளாடுங்களான்னு சொல்லிட்டு இருப்பேன். சரி நானும் பார்த்தீங்கன்னா என் டீமேட் இறக்கணும் அந்த இடத்துல இறங்குவோம், என் ஸ்குவாட் அடிப்பான். அவனை பார்த்தீங்கன்னா இப்படி இறங்கி வேற லெவல் பேக்கப் கொடுத்து அவன் பார்த்தீங்கன்னா அந்த சைடு பார்த்துட்டு இருக்கும்போது அவன் அசந்த டைமில் எப்படி வேற லெவலில் பார்த்தீங்கன்னா ஹெட் ஷாட் வச்சு முடிச்சுட்டுருவேன். சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கேம் பிளே நல்லா இருக்குதா அப்போ நம்ம வீடியோ நல்லா இருக்குதான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நான் போன வேலையில் கேட்டிருந்தேன், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆன்சர் பண்ணவே இல்லை. இந்த வீடியோவில் எவ்வளோ பேர் ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்க்கும். சரி அதுக்கப்புறம் என் டீமேட்லாம் ஹீல் பண்ணிட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சேஃபாக இருப்பாங்க. இந்த இடத்துல என் ஃபோனு நைட்லாம் செம்ம ஹீட் ஆகி ஸ்டக் ஆயிடுச்சு. இங்கே பாருங்களேன் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியல டே மனோஜ், எனக்குலாம் ஒன்றுமே புரியலடா, நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியலடான்னு சொல்லிட்டு அழுத்துறான்ட்டு நானும் பார்த்தீங்கன்னா அப்படியே வேறு லெவலில் ஒரு புல்லட் ஹெட்டு போயிடுச்சு. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கண்டிப்பாக நான் செத்துருப்பேன். எனக்கு பார்த்தீங்கன்னா
ஃபோன் வேறு நான் ரெக்கார்டு போட்டு விளாண்டேனா அதனால் பார்த்தீங்கன்னா என் ஃபோன் செம்ம ஹீட் ஆகி என் ஸ்க்ரீன்லாம் அப்படியே பிடிச்சிக்கிச்சு. எனக்கு என்ன பண்ணுறேனே தெரியல. அதனால் பார்த்தீங்கன்னா என்னால் சுத்தமாக விளாட முடியல. அதுக்கப்புறம் நம்ம டீம்மேட்டை ஹீல் பண்ணிட்டு நான் அதுக்கப்புறம் ஜோனுக்கு வந்துடுறேன்னு சொல்லுவேன். இங்கே பாருங்களேன், ஸ்கோப் போட்டு எவ்வளோ நேரம் லேட் பண்ணுறேன், ரிவ்யூ பண்ணுறதுனா எவ்வளோ நேரம் லேட் பண்ணுறேன்ட்டு என் டிஸ்பிளேலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. நைட் டைமில் எனக்கு எப்பயுமே நைட் டைமில் தான் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், நைட் டைமில் தான் பார்த்தீங்கன்னா விளாட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நைட் டைமில் பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு, நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல நான் M249X எடுப்பேன்ல, இதுக்கு அப்புறம் தான் வந்து லாபியே பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆகும். இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல அவ்வளோ பேர் அடிச்சிட்டு இருப்பாங்களா. நான் பார்த்தீங்கன்னா M249X வச்சுட்டு உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவல் 46 46 போது எப்படி வேறு லெவல் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தையும் பார்த்து அழுத்தான்ட்டு ரெண்டு பேருக்கு பார்த்தீங்கன்னா டேமேஜ் நல்ல டேமேஜ் கொடுத்துட்டுருவேன் ப்ரோ. அங்கே எல்லாருக்குமே டேமேஜ் ப்ரோ, டக்கு டக்குன்னு போய் அடி ப்ரோன்னு சொல்லிட்டு இருப்பேன். அவங்களும் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா ரஷ் அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. அங்கே பாருங்களேன், இங்கே இடத்துல பாருங்க, நான் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு M249X பார்த்தீங்கன்னா க்ளோவெல்லாம் போட்டு உடடா நம்ம டீமேட்டுக்கு பேக்கப் கூட நம்ம ஆல்ரெடி கில் நிறைய அடிச்சிட்டோம். இந்த கில்லே போதும், ஏன்னா போன மேட்ச்சு நான் கில் இல்லாமல் எனக்கு 16+ ஆனதுக்கு இந்த மேட்ச்சு நான் எவ்வளோ கில் அடிச்சு போய் அடிக்கிறேன்னு மட்டும் வெயிட் பண்ணி பாருங்கள். சத்தியமாக ஒரு லாபி இன்னும் நிறையா லாபி இருக்குது, இன்னும் நிறையா மேட்ச் இருக்குது. அதெல்லாம் நான் இதோட ஆட் பண்ணேன்னா ரொம்ப லென்த்தாக போகிறோம், 20 நிமிஷத்துக்கு போயிடும். 20 நிமிஷம்லாம் போட்டால் நீங்கள் பார்ப்பீங்களானே தெரியல, ஏன்னா 10 நிமிஷத்துக்கு போகிறதே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி விட்டு போயிருக்கீங்க. 20 நிமிஷம்லாம் போட்டால் கண்டிப்பாக பார்க்க மாட்டீங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் மெதுவாக மெதுவாக போட்டுக்கலாம்டா, நெக்ஸ்ட் வீடியோ போட்டுக்கலாம்டான்னு விட்டேன். இந்த இடத்துல கூட பாருங்கள், M249X தான் வச்சிருப்போனா, M249X M63 சிப்பை மட்டும் எடுத்து போட்டுக்கிட்டிங்கன்னா வேற லெவலில் இருக்கும். M60 விட M249X பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா அடிக்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆகுது, ஏன்னா அது வந்து கொஞ்சம் பவர் குறைச்சிட்டானுங்க. M2 வச்சு M60 பார்த்தீங்கன்னா டேமேஜ் கொஞ்சம் குறைச்சிட்டானுங்க. இந்த இடத்துல டீமேட்டுக்கு நான் வேற லெவல் பேக்கப் கொடுப்பேன். இந்த இடத்துல பாருங்களேன், ஒருத்தர் நான் எப்படி M249X பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு அடித்தா மட்டும்தான் இந்த கண்ணுக்கெலாம் பவர். ஏன்னா உட்காந்துட்டு அடிக்கனா கண்ணில் தான் உட்காந்துட்டு அடிக்கும், வேறு எதுவும் உட்காந்துட்டு அடிக்கக்கூடாது. நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அடிக்க ஆரம்பிச்சிருவோம். சரி மெடிக்கிட்டு போகிறோம், மெடிக்கிட்டு டக்கு டக்குன்னு போட்டு நம்ம டீமேட்டுக்கு டக்கு டக்குன்னு பேக்கப் போடுறதுதான் நம்ம கான்சன்ட்ரேஷனே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பேன். அவன் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பேக் அடிச்சிருவோம். அவன் பேக் அடிச்சானா என்ன எளவும் தெரியல. நீ என்னமோ பண்ணுறான், நான் என் டீமேட்டு பேக்கப் கொடுக்க போகிறேன்ட்டு நான் பார்த்தீங்கன்னா அந்த கல்லுப்பி நடிப்பே உட்காந்துப்பேன். இதுக்கப்புறம் நான் எப்படி பேக்கப் கொடுக்குறான்னு மட்டும் பாருங்களேன் கண்மணிக்கு. அவன் பார்த்தீங்கன்னா மான்ச்சட்டக்கை விட்டு ஒரு பக்கம் ஏற்றிட்டு இருப்பான். நான் பார்த்தீங்கன்னா நல்லா டேமேஜ் கொடுத்துருவோம், டே டக்குன்னு நீங்கள் ரஷ் அடிங்கடா முடிங்கடான்னு சொல்லிட்டு இருப்பேன். அவன் பார்த்தீங்கன்னா மனோஜ் டவுன் ஆயிடுவான். சரி அவன் பார்த்தீங்கன்னா குளோவில் மான்ச்சட்டை வச்சுட்டு குளோவில் உடச்சிக்கிட்டே இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா M249 வச்சுட்டு நான் எப்படி வேற லெவலில் அடிச்சிருவேன். அதுக்குள்ளே பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா ஒருத்த வந்துருவான். சரி டே இங்கே பாருங்கடா சுற்றி அடிக்கிறானுங்களா, எதனா பண்ணுங்கடா, இன்னும் 20 அளவு இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். நானும் விடவே இல்லை. அந்த இடத்துல ஸ்கோப் போட்டு வரவனை எல்லாருக்கும் டேமேஜ் கொடுறான்ட்டு நானும் பார்த்தீங்கன்னா நீ மான்ச்சட்டைக்கு அந்த குளோவல் மட்டும் விடுறா, நான் எல்லாரையும் முடிச்சு விட்றேன்டான்னு சொல்லிட்டு இருப்பேன். ரெட் ஆட் தான் காட்டுது விழிஞ்சு கடத்துல எனிமிக்கு டேமேஜே போக மாட்டேங்குது, எல்லாருமே குளோவல் தான் இருக்குது. இந்த இடத்துல பாருங்களேன், நான் பண்ண தப்பு இங்கே பாருங்க, என் ஃபோன் ஸ்டக் ஆகுது நல்லா தெரியும். கண்ணில் கிடைக்கும் லாங் ரேஞ்ச் கிடைச்சினா கொஞ்சம் நல்லா இருக்கும்டா. நானும் பார்த்தீங்கன்னா ஏட்ரா போட்டு மேலே படுத்துருவேன், என் மேலே விழுந்து நான் எலிமினேட் ஆகிடுவேன் நினச்சிருந்தேன். நல்ல வேலை பார்த்தீங்கன்னா தூரமாக வந்துருச்சு. சரி பார்த்தீங்கன்னா MP5 தான் கிடைக்கும். நான் பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்ச் கிடைக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி போட்டேன், ஆனால் MP5 தான் கிடைக்கும். சரி கிடைக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஆடணுண்டான்ட்டு சரி நானும் பார்த்தீங்கன்னா கீழே நம்ம டீமேட் பேக்கப் தோணுனா நானும் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சோம். அழுத்தான்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீ பார்த்தீங்கன்னா அப்படியே டவுன் வச்சுருவேன். சரி டவுன் வச்சுட்டு டக்கு டக்குனு நிறைய பேர் வரணும், எல்லாரையும் அட்ரா ஒருத்தனையும் விடாதான்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே அடிச்சிருவேன். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா டவுன் பாயிண்ட் தான் நானும் எடுக்கல, டவுன் பாயிண்ட்லாம் லாஸ்ட்டாக எடுத்துக்கலான்டா நான் சொல்கிறேன். ஏன்னா மனோஜ் ஒரு பக்கம் டே டவுன் பாயிண்ட் ஏறலாம் ப்ளஸ் ஆகிறான்னு சொல்லிட்டு இருப்பான், அதில் லாஸ்ட்டாக எடுத்துக்கிறேன்டான்னு சொல்லிட்டு இருப்பேன். அவன் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பாய்ச்சனை தூக்கி போட்டுருவான், டே பாய்ச்சனை போட்டான்டா நம்மள்ட்ட குளோவில் அந்த நைதி கேரக்டர் கூட இல்லை, டக்கு டக்குனு உடஞ்சிருந்தான்னு சொல்லிட்டுருப்பேன். என்ன ட்ரீட்மெண்ட் அடிக்கிறான்னு சொல்லிட்டு டே அவன் ஒருத்தி இருந்துட்டு என்ன ஆட்டம் போகிறான், டக்குன்னு ஏறி போய் முடிச்சுட்றான்னு சொல்லிட்டு இருப்பேன். அவன் என்கிட்ட என்ன நல்ல லூட்டு கிடையாது, அவன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே இருக்கிறான், அவன்கிட்ட தான் நல்ல லூட் இருக்கும். டக்கு டக்குன்னு ஏறான், நான் வந்து ஸ்கில்லாக்கு போட்டுறேன்டான்னு சொல்லுவேன். ஸ்கில்லாக்கு சொன்ன மாதிரி போட்டுவிட்டு ஏறி போய் நான் முடிஞ்ச அளவு அழுத்துவாங்க பாருங்களேன். எனக்கு என் புல்லட்டு தடுமாறது உங்கள் கண்ணுக்கு நல்லா தெரியும். நான் பார்த்தேன்னா எனிமி மேலே தான் புல்லட் அடிப்பேன், ஆனால் எனிமி மேலே தவிர மற்ற உடம்பு ஃபுல்லாக காற்றுல தான் போகுது. எனக்குலாம் இந்த மேட்ச் எனிமி மேலே லாக் ஆக மாட்டேங்குது, செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு எனிமி தான் இருப்பான், ஒரே ஒரு எனிமியில் ரெண்டு எனிமி இருப்பான். நான் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நல்லா டேமேஜ் கொடுத்துட்டு இருப்பேன், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம கண்மணி பார்த்தீங்கன்னா அடிச்சிடும். சரி டே எப்படியாவது எனக்கு டவுன் பாயிண்ட் கொடுங்கடா, டவுன் பாயிண்ட் கொடுங்கடா சொல்லிட்டு இருப்பேன். ஏன்னா என்கிட்ட எதுவுமே கிடையாது டவுன் ஆகிறதுக்கு, மனோஜிக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. சரி கண்மணிகிட்டு தான் பார்த்தீங்கன்னா இருக்கும், அது பார்த்தீங்கன்னா பேக் அடிச்சு எனக்கு டவுன் பாயிண்ட் மட்டும் கொடுத்துட்டு அந்த கில்லை வேணா நீ அடிச்சுன்னு சொல்லிட்டு இருப்பேன். சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா டவுன் பாயிண்ட் கொடுத்தேன். ஏன்டா டவுன் பாயிண்ட் எடுக்கிறேன்னு அது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணவங்களுக்கு தெரியும். ஏன்னா இதுக்கு ஒரு நிறையா இதுக்கு வந்து ஒரு 4 பாயிண்ட் இருக்கும், அதனால தான் பார்த்தீங்கன்னா டவுன் பாயிண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். சரி உங்களுக்குலாம் இந்தமாதிரி மான்ச்சட்ருக்கு லாஸ்ட் ஜோனில் மான்ச்சட்ருக்கு தூக்கிட்டு இவ்வளோ அலைவு வரானுங்களா என்னென்னு மறக்காமல் கவனம் பண்ணுங்கள். ஏன்னா எவ்வளோ பேருக்கு வரானுங்களும் தெரியும்,
வரானுங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணுற யாராக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்தமாரி தான் லாபி வரும். எனக்குலாம் அதுவும் மிட் நைட்டில் விளாட்றதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கஷ்டம். இந்தமாரிலாம் லாபி வந்துன்னா ப்ளஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கடைசினா பழைய சீசன் தான் பார்த்தீங்கன்னா இந்தமாரி வருது. அதுக்கப்புறம் இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஒரு வெறித்தனமான லாபியெல்லாம் பார்க்குறேன். ஒரு ஒரு லாபியும் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். இன்னும் நிறையா வீடியோ இருக்குது, அதெல்லாம் போகலாமா வேணாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாத்தையும் சேர்த்து இந்த வீடியோலேயே போட்டிருப்பேன். போட்டிருந்தானே கண்டிப்பாக ரொம்ப லாங்காக போயிருக்கும், கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கு மேலே போயிருக்கும். அதனால தான் போடல. ஏன்டா அடிக்காமல் சுற்றி சுற்றிவான்னு கேட்பீங்க. ஏன்னா என் டீம்மேட்டில் பார்த்தீங்கன்னா கில் அடிக்கல, நம்ம பார்த்தீங்கன்னா கில் அடித்தோம், நமக்கு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆகிடும். ஏன்னா நம்ம டீம்மேட்டும் பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் தான் இருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா சரி நீங்கள் அடிச்சிங்கன்னு சொல்லிட்டு நானும் விட்டுருவேன். எப்படி இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா எப்படி வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா போய போட்டுருவோம். அந்த ஒரு வெறியோட இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா போய போட்டுருவோம். அந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். லவ் யூ, டேக் கேர். நெக்ஸ்ட் வந்து ஒரு வெறித்தனமான வீடியோ செஞ்சிக்கலாம். பை கைஸ்.